பெட்ஸ் அப் ஈரோடும் சரி இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி எத்தனையோ இருக்குது. அங்கெல்லாம் போகாமல் நான் எதுக்காக உங்ககிட்ட பெட் வாங்கினேன். சிலர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து தண்ணியில் நினச்சி காட்டுவாங்க. ஆமாம், பஞ்சு அப்சர்வ் தண்ணி அப்சர்வ் பண்ணாது, அதெல்லாம் போய்க்க தண்ணி அது வச்சு அமுத்தின உடனே தண்ணி மேலே வந்துடும், அதை தான் காட்டுவாங்க. பஞ்சு மேலே வந்துடும், அதை தான் காட்டுவாங்க. அதுங்களா அதே 10 நிமிஷம் அமுத்தி பிடிச்சி பாருங்க, தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். அதுங்களா இந்த சுத்தமான இலவம் பஞ்சு நாம் எப்படி தயார் பண்ணுறோம் இது பாருங்க. வெதை தனியாக தண்டு தனியாக நாம் பிரித்து இங்கே எடுக்க போகிறோம். இது நம்மளுடைய இது பியூர் பஞ்சு, இந்த மூட்டையெல்லாம் பாருங்கள் ஓட்டி அடுக்கி வச்சுருக்குறோம். பாருங்கள் அந்த பஞ்சை பாருங்கள், மிஷின் வழியே போகுது, மிஷின் வழியே பாரு விட்றாங்க. சுத்தமான பஞ்சு பாருங்கள், பஞ்சை பாருங்கள், சுத்தமான பியூர் இலவம் பஞ்சு. பெட்டு ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெட்டு உருவாக்குறீங்க. கண்டிப்பாங்க சார். இப்போ பாருங்கள் சார், நம்ம டிச்சிங் ஷாப்பில் இருக்கிறோம், துணி வந்து தைக்கக்கூடிய இடம். பாருங்கள் சார், நம்ம கஸ்டமர் வந்து என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை வந்து நாங்கள் கஸ்டமரை விரும்புகிற கலரை எடுத்து துணி டிச்சிங் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் வந்து மெத்தையாக தயார் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன டிசைன் வேணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்டோட ஹைட் எவ்வளோ வேணும், வித்து எவ்வளோ வேணும், உழுக்கில் எவ்வளோ பஞ்சு இருக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு நீங்களே அண்ணன் சொன்னீங்க அப்படின்னா அண்ணன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நானே என்னோடய கையால் சுத்தமாக பஞ்சை போட்டு மக்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி இங்கே இங்கே நீங்கள் பெட்டு வாங்கினீங்க அப்படின்னா பெட்டு கூடி சேர்ந்து உங்களுக்கு பில்லவும் கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ வாரண்டி இருக்கு இல்லையா? வாரண்டி கேரண்டி சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட அந்த மாதிரி இருக்கா? 5 வருஷம் வாரண்டிங்க. நாங்கள் எங்கள் கம்பெனியிலேருந்து அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம், 15 வருஷம் லைஃபுங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ணி தமிழ்நாடு முழுசாக நாங்கள் போய் அவங்க வீட்லேயே பண்ணி கொடுத்துட்றோம். என்னங்க சொல்கிறீங்க? எல்லா மாவட்டத்துக்கும் போய், ஓகே, திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த மாவட்டத்திலிருந்து ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து தயார் பண்ணி கொடுங்கனாலும் கண்டிப்பாக போய் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். சூப்பர், ஓகே. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நம்ம குப்பச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டன் பெட் ஹவுஸ் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமான இலவம் பஞ்சில் நம்மளுக்கு பெட்டு தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பெட்டுக்கு 5 வருஷம் வாரண்டியும் 15 வருஷம் லைஃப் டைம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெட்டு வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே வந்து இவங்க பெட்டு தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இவங்க வேறு என்னென்ன பண்ணுறாங்க, இங்கே பிளேஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்னென்ன சைஸில் பெட் தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றின முழுமையான விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம அண்ணன் வந்துட்டார், அண்ணங்கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க, அண்ணே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஹாய்ண்ணா. ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்ம ஷாப் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லுங்க. சார், நம்ம ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணிகண்டன் பெட் ஹவுஸ். ஓகே, ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா, பவானியிலிருந்து ஒரு 10வது கிலோமீட்டரில் நம்ம குப்பிச்சிப்பாளையங்கிற கிராமம் அமைஞ்சிருக்குது. ஓகே, அங்கே தான் நம்ம வந்து பியூர் மெத்தை தயார் பண்ணி, இளம் பஞ்சு மெத்தை தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா அண்ணன் கால் பண்ணிக்கங்க, ஈரோடு பவானி வந்துட்டு குப்பிச்சிப்பாளையம் மட்டும் கால் பண்ணுங்கள், அண்ணன் உங்களுக்கு பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், பெட்ஸ் ஆஃப் ஈரோடும் சரி இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி எத்தனையோ இருக்குது, அங்கெல்லாம் போகாமல் நான் எதுக்காக உங்ககிட்ட பெட் வாங்கணும்? ஏன் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய தொழில் சுத்தமாக இருக்குது. ஓகே, நான் வந்து சுத்தமான பியூர் இலவம் மஞ்சள் மட்டும்தான் நான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ஓகே, ஆச்சுங்களா, செகண்ட் குவாலிட்டிக்கோ பருத்தி காட்டனுக்கோ இந்த இதுக்கு இடம் இல்லை, வேலை இல்லை. ஆச்சுங்களா, ஒரிஜினல் மெத்தனுடைய தரம்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கரூர் காட்டன் துணி. ஓகே, பியூர் இலவம் மஞ்சு. சூப்பர், அவ்வளோதான் சார் நம்மளுடைய தொழிலுக்குண்டான காரணம். மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிற காரணமும் அதுதான். சிலர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து தண்ணியில் நினச்சி காட்டுவாங்க, பஞ்சு அப்சர்வ் தண்ணி அப்சர்வ் பண்ணாது, அதெல்லாம் போய்க்க தண்ணி அது வச்சு அமுத்தின உடனே தண்ணி மேலே வந்துடும், அதை தான் காட்டுவாங்க. பஞ்சு மேலே வந்துடும், அதை தான் காட்டுவாங்க. அதுங்களா அதே 10 நிமிஷம் அமுத்தி பிடிச்சி பாருங்க, தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். ஆக்சுவலி இங்கே பார்த்தோம்னா ரெண்டே விஷயம் தான் பண்ணுறாங்க. ஒன்று, பஞ்சு ஒரிஜினல் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, பஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய கவர் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் காட்டன் கவர் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம நீங்கள் பஞ்சு உருவாக்குறீங்க இல்லையா, அந்த ஃபேக்டரிக்கு போகலாமா? போகலாம் சார், கண்டிப்பாக போகலாம் சார். வாங்க, போய் நம்ம அந்த ஃபேக்டரி போய் எப்படி உருவாக்குறது பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபேக்டரிக்கு வந்தாச்சு. இந்த சுத்தமான இலவம் பஞ்சு நாம் எப்படி தயார் பண்ணுறோம், எப்படி இந்த பஞ்சை பாருங்கள், இது வந்து இலவம் பஞ்சு காய், இதை பாருங்கள், இதை எடுத்து இது பாருங்கள், சுத்தமான பியூர் இலவம் பஞ்சு. இந்த பஞ்சை வந்து நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இது பாருங்கள், வெதை தனியாக தண்டு தனியாக நாம் பிரித்து இங்கே எடுக்க போகிறோம். இது நம்மளுடைய இது பியூர் பஞ்சு, இந்த மூட்டையெல்லாம் பாருங்கள் ஓட்டி அடுக்கி வச்சுருக்குறோம். கொட்டு பஞ்சு வாங்க, மிஷினில் எப்படி பஞ்சு தனியாக வெதை தனியாக எப்படி எடுக்க பிரித்து எடுக்குதுன்ட்டு நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க பாருங்கள் அந்த பஞ்சை பாருங்கள், மிஷின் வழியே போகுது, மிஷின் வழியே பாரு விட்றாங்க. சுத்தமான பஞ்சு பாருங்கள், கீழே
தண்டு தனியாக வித தனியாக பிரித்து எடுத்துடுறோங்க. தண்டு தனியாக வித தனியாக வந்துடுது நமக்கு. பியூர் பஞ்சு உள்ளே போயிடும் பாருங்கள். பியூர் பஞ்சு பாருங்கள் உள்ளே சுத்தமான பஞ்சு. உங்களுக்கு பின்னாடி போய் காட்டுறேன். சுத்தமான பியூர் பஞ்சு நமக்கு உள்ளே பாருங்கள். பஞ்சு பறந்துட்டு இருக்குது பாருங்கள். சுத்தமான பஞ்சு பாருங்கள். பஞ்ச பாருங்கள். சுத்தமான பியூர் இலவம் பஞ்சு. சுத்தமான பியூர் இலவம் பஞ்சு அப்படியே பாருங்கள். பாருங்கள் பியூர் பஞ்சாக பாருங்கள். இந்த மூட்டையாக நாங்கள் வந்து 4 கிலோ பேக்கில் இதை வந்து நாங்கள் நிரப்பிடுவோம். நிரப்பி தான் நம்ம வந்து மெத்தத்துக்கு அங்கே குடோனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ சார் நம்ம டிச்சிங் ஷாப்பில் இருக்கிறோம். துணி வந்து தைக்கக்கூடிய இடம் பாருங்கள் சார். நம்ம கஸ்டமர் வந்து என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை வந்து நாங்கள் கஸ்டமரை விரும்புகிற கலரை எடுத்து துணி டிச்சிங் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் வந்து மெத்தையாக தயார் பண்ணி கொடுத்துருவோம். கிங் சைஸ் பெட்டு, குவின் சைஸு, கிங் சைஸ், 48, 44, சிங்கிள் பெட்டு எல்லாமே வந்து கஸ்டமர் எந்த சைஸ் பெட்டு கேட்குறாங்களோ அந்த சைஸ் பெட்டு அவங்க நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கலர் துணி அனுப்பிச்சிருவோம். அவங்க சூஸ் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அந்த கலரெலாம் நம்ம ஷாப்பில் இருக்குது. நாங்கள் அவங்க கேட்குற கலரை தைச்சி மெத்தையாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஒரிஜினல் கரூர் காட்டன் துணி மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. மற்ற எந்த துணி நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ மெத்த துணி மட்டும் இல்லாமல் மெத்தை போட்டு கொடுத்துட்டு இப்போ மேல் கவர் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எங்கிட்ட இருக்குது பாருங்கள். மேல் கவர் வச்சுருக்குறோம். எல்லா காட்டன் பீஸ் தாங்க. எல்லா பெட்டுக்கும் நாங்கள் தைச்சி கவரும் மேல் கவரும் நாங்கள் கொடுத்துட்றோம். அடுத்து நம்ம வந்து மெத்தை தயார் பண்ணுற இடத்த நம்ம போய் பார்க்கலாம் வாங்க சார். நம்ம பஞ்சு வந்து தயார் பண்ணுற இடம் பார்த்தோம். நம்ம மில்லை பார்த்தோம். சுத்தமான பியூர் பஞ்சு எப்படி நாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்த்தோம். அதில் நம்ம துணி ஷாப்பை பார்த்தோம். எப்படி எந்த டீச்சிங் பண்ணுறோம், நம்ம துணி என்னென்னங்கிறத நம்ம கடையை பார்த்தோம். இப்போ பாருங்கள் அங்கேருந்து பஞ்சை எடுத்துகிட்டு வந்து டிச்சிங் பண்ணி துணி கொண்டு வந்து இங்கே பாருங்கள். பியூர் பஞ்சு தான் அந்த பஞ்சு, அங்கே காட்டின பஞ்சு தான் ஆச்சுங்களா. கலப்படத்துக்கு 1% கூட நம்மக்கிட்ட வாய்ப்பு கிடையாது. சுத்தமான பியூர் இளம் பஞ்சு தான் நம்ம வந்து மெத்தைக்கு தயார் பண்ணுறோம் பாருங்களா. நானே என்னோடய கையால் சுத்தமாக பஞ்சை போட்டு மக்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா காடா பாருங்கள், சுத்தமான காடா ஆச்சுங்களா. தையல் பாருங்கள், 2 தையல் விட்ருக்கு இங்கே பாருங்களா. காடா வந்து 4-5 காடாங்க. இது வந்து சிங்கிள் பெட்டு. சிங்கிள் பெட்டுக்கு பாருங்கள் 4-5 காடா வச்சுருக்கிறேன். இது யார் எந்த பெட்டுமே வந்து இந்த விலையில காடா வைக்க மாட்டாங்க. ஆனால் பஞ்சு அதிகமாக 12 கிலோ, சிங்கிள் பெட்டுக்கு 12 கிலோ பஞ்சு போட்டு பியூராக நிரப்பி கஸ்டமர் வந்து மனங்கோகாதபடி நான் நடந்து பண்ணி கொடுத்துட்றேங்க. அதனால தான் 20 வருஷமாக இந்த மெத்த தலையணி தொழிலை நான் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க மக்களுக்கு. இப்போ பாருங்கள் இந்த பஞ்சு, இந்த மெத்தைக்கு இந்த பஞ்சு நிரப்பி தைச்சிருவோம் ஆச்சுங்களா. காடா உள்ளே வச்சு இதெல்லாம் தைச்சிருவோம். தைச்ச பிற்பாடு இந்த மாதிரி பெட்டு பாருங்கள் தயாராகிரும் பாருங்கள். இதெல்லாம் பார்சல் அனுப்புகிறது தான். இதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்ட பெட்டு. இது பொள்ளாச்சி போகிறதுங்க இந்த பெட்டு. இந்த மாதிரி பெட்டெல்லாம் தயார் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்துருப்போம் இவங்க எப்படி காயிலேருந்து இலங்க மஞ்சள் எடுத்து சுத்தமாக இலங்க மஞ்சள் மாற்றுறாங்க அப்படின்றதுலேருந்து பெட்டு கவர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு முதற்கொண்டு பெட்டை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற வரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பெட்டு ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வந்து குழந்தை பெட்டு 1500 ரூபாயிலிருந்து, சிங்கிள் பெட்டு 2500 ரூபாயிலிருந்து நாம் ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இது வந்து ஹாஸ்டல் பெட்டு மாதிரி இருக்கு. ஆமாங்க சார், இது ஹாஸ்டல் பெட்டு பாருங்கள். ஒரு ஆள் தூங்கிக்கலாம் இது. ஒரு ஆள், ஆமாங்க, ஒரு ஆள் சிங்கிள் பெட்டு ஹாஸ்டல் பெட்டு பாருங்கள். பெட்டினுடைய தரத்தை பாருங்கள். ஓகே, சுத்தமான பஞ்சு போட்டுக்கிறோம். சுத்தமான கரூர் காட்டன் துணி. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. பாருங்கள் ஓகேண்ணா, அப்படி இருக்கும்போது இந்த கலர் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாமா சார்? நீங்கள் கலர், நீங்கள் எந்த கலர் தாங்க சார்? கலர் வந்து நாங்கள் வந்து இப்போ கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் கலர் அனுப்பிச்சிருவோம் ஓகே ஆச்சுங்களா. வாட்ஸ்அப்பில் கலர் அனுப்பிச்சிருவோம். அவங்க சூஸ் பண்ணி மறுபடியும் எங்களுக்கு அந்த கலர் அனுப்புவாங்க. சூப்பர். கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் நாங்கள் அவங்களுக்கு எடுத்து டிச்சிங் பண்ணி நாங்கள் பெட்டை தயார் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அப்படின்னா அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெட்டு உருவாக்குறீங்க? கண்டிப்பாங்க சார், இது நாங்களே உருவாக்குறது இல்லைங்க. நாங்கள் சார், நாங்கள் வந்து பஞ்சு போடுறோம். அவங்க துணி முதலாவது, பஞ்சு மட்டும்தான் எங்களுதுங்களே. துணி வந்து கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்பிச்சுட்டும் பிற்பாடு தான், அவங்க கலர் சூஸ் பண்ணி கொடுத்தும் பிற்பாடு தான் நாங்கள் டிச்சிங்கே பண்ணுவோம். சூப்பர். ஓகே, அவங்க என்ன சைஸ் பெட்டு கொடுக்குறாங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் துணி வெட்டி அதை டிச்சிங் பண்ணி அப்புறமேல தான் நாங்கள் வந்து மெத்தையை போட்டு நாங்கள் டெலிவரி பார்சல் அனுப்புவோம். ஓகேண்ணா, ஓகே, சூப்பர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன டிசைன் வேணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்டோட ஹைட் எவ்வளோ வேணும், வித்து எவ்வளோ வேணும், உழுக்கு எவ்வளோ பஞ்சு இருக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு நீங்களே அண்ணன் சொன்னீங்க அப்படின்னா அண்ணே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பாருங்கள் ஹாஸ்டல் பெட்டுக்கு பாருங்கள், 8 கிலோ பஞ்சு போட்டுருக்குறேங்க. ஓகே ஓகே, 2 மூட்டை பஞ்சு 8 கிலோ பார்த்தீங்களா, மூட்டை பார்த்தீங்களா 8 கிலோ. இது 4 கிலோ பேக்கு, 8 கிலோ அதில் போட்டுருக்குறேங்க. சூப்பர், அதெல்லாம் ஹெவியாக இருக்கும். ஆனால் மற்றவங்க யாரும் 6 கிலோவுக்கு மேலே போட மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாங்க சார், இது வந்து சுருட்டி வச்சுக்குவாங்க. இது இப்போ சுருட்ட முடியாதுங்க ஆச்சுங்களா. இப்போ பாரு, 8 கிலோ பஞ்சு போட்டுருக்குதுங்க. ஹெவியாக போட்டிருக்கிறேன். ஆமாம், ஏன்னா நம்ம தரத்துக்கோசரம் தான் நம்ம பேர் நம்ம நேம் நினைக்கணும் அப்படிங்கிற
போட்டிருக்காங்க. சிங்கிள் பட்டு ஆறுக்கு மூணு ஆறுக்கு மூணுங்களா? ஆமா சார், ஆறுக்கு மூணு. ஓகே, அதாவது இரும்பு கட்டில் போடுவாங்க அந்த பெட்டை? ஆமாம் சார், இரும்பு கட்டுக்கு போட்டுக்கலாம். உட்டு அது வந்து மரக்கட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் அளவு போட்டிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அளவு சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெத்தை தயார் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இது வந்து சிங்கிள் பெட்டுக்கு மூணு. ஆமாம் சார். சரி, ஓ சூப்பர், ஓகே. அடுத்து ப்ரோ. ஆமாம் சார், இதுக்கு வந்து ஃபில்லோ ஒன்று வந்துருங்க சார். ஃபில்லோ இது கூட சேர்ந்து? ஆமாம், கூட சேர்ந்து ஃபில்லோ தாங்க சார். நாங்கள் மெத்தை ஏன் சார் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றுலீங்கன்னா எப்படிங்க சார்? அதனால வந்து ஃபில்லோ வந்துருங்க. ஓகே காய்ஸ், ஆக்சுவலி இங்கே இங்கே நீங்கள் பெட்டு வாங்கினீங்க அப்படின்னா பெட்டு கூட சேர்ந்து உங்களுக்கு ஃபில்லோவும் கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ வாரண்டி இருக்கு இல்லையா? வாரண்டி கேரண்டி சொல்லுவாங்க. நம்மள்ட்ட அந்த மாதிரி இருக்கா? அஞ்சு வருஷம் வாரண்டிங்க. அஞ்சு வருஷம் வாரண்டி? அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். ஓகே ஓகே. இந்த பெட்டு இது அமுந்தாவோ, இந்த தண்டை பிதுங்கினாவோ, நாங்கள் அது வந்து எங்க வேணாலும் அவங்க கால் பண்ணி எந்த மாவட்டத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி நாங்க ரீகண்டிஷன் பண்ணி கொடுத்துருவோம். அப்படிங்களா? அஞ்சு வருஷம் வாரண்டிங்க. சூப்பர். ஈரம் பட்டா நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது, அது அவங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப குழந்தை சிறுசு குழந்தைங்களா இருக்கும், சிறுநீர் போவாங்க, மேலே ஏறி சிறுநீர் போனா அது உப்புத்தன்மைங்க போது பஞ்சு கொஞ்சம் அமுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பஞ்சு அரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உப்பு இருக்கு உப்பு இதனால. அதனால வந்து ஈரமடாத பாத்துக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. நாங்க இங்க கம்பெனில இருந்து அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துறோம், பதினஞ்சு வருஷம் லைஃபுங்க. என்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த சைஸ்க்கு நாங்க பண்ணி கொடுத்துறோம். ரைட், ஓகே ப்ரோ. சரி, ஓகேண்ணா. இப்ப மத்த பெட்டோட ரேட் எப்படிண்ணா? இந்த ரேட் என்ன இருக்கு? குயின் ரேட் என்ன? கிங் ரேட் என்ன? சார், இப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து என்ன சைஸ்ல பெட் கேக்குறாங்க, எத்தனை இன்ச்ல இருந்து, அப்பதான் நார்மலா பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்டுக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 5 இன்ச். 5 இன்ச், ஓகே. பாத்தீங்களா? இதுக்கு வந்து 40 சைஸ்க்கு டபுள் காட்க்குலாம் பாத்தீங்கன்னா 6 இன்ச். ஓகே ஓகே. ஒவ்வொரு இன்ச்சுக்கும் கிங் சைஸ்க்கு பாத்தீங்கன்னா 7 இன்ச். ஆமா சார். ஓகே ஓகே. கிங் சைஸ்ல 7 இன்ச், குயின் சைஸ்க்கு 7 இன்ச். கஸ்டமர் என்ன சைஸ்ல அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் போட்டு கேளுங்க, அவங்க சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் தேவை என்ன அப்படின்றத நீங்கள் கேளுங்க. இந்த கலரில் வேணும் எனக்கு, இத்தனை இன்ச்சில் வேணும், எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த பெட்டுக்கு என்ன விலை அப்படின்றத ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ அண்ணன் தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ ஓகேண்ணா, இது இருக்கட்டும். இது எல்லாமே ஆஃபர் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆஃபர் கண்டிப்பாக நான் கொடுக்குறது இல்லைங்க சார். ஏன்னா சார், காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஃபருங்கிற பேரில் அது நிறைய கோல்மால்லாம் இருக்குது. அப்படியா? ஆச்சுங்களா? அதில் என்ன கேட்டிங்கன்னா இப்ப நான் வந்து ஆஃபர் தரேன்னு சொல்லிடுறேன், ஆஃபர் கடைகள் நான் சொல்ல மாட்டேங்க, இருந்தாலும் மத்தவங்க ஆஃபர் சொல்றாங்கன்னு வச்சுங்க. இது வந்து 6 இன்ச் உயரங்க, தண்டை 6 இன்ச்சுங்க சார். அதனால வந்து அவங்க ரேட்டும் கூட வச்சு வைப்பாங்க பஞ்சும் கம்மியா தான் பிடிக்கும். நீங்க எங்க வீட்டுல வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ணி தமிழ்நாடு முழுசா நாங்க போய் அவங்க வீட்லயே பண்ணி கொடுத்துருவோம். என்னங்க சொல்றீங்க? எல்லா மாவட்டத்துக்கும் போய். ஓகேங்களா? அவங்க நம்பிக்கை, நாம நம்பிக்கை பேர்ல தான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்து அவங்க எங்களுக்கு தேவை ஒரு 10க்கு 10 இடம் கொடுத்தா போதும். ஆச்சுங்களா? திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த மாவட்டத்துல இருந்து போன் பண்ணி எங்க வீட்டுல வந்து தயார் பண்ணி கொடுங்கனாலும் கண்டிப்பா போய் நாங்க பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோம். பஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பார்சல் அனுப்பிச்சிருவோம், துணி அவங்க கலர் சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க தைச்சு பார்சல் அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கு பார்சல் போன பஞ்சு போன பிற்பாடு நாங்க கிளம்பி போய்
எல்லா பக்கமும் போய் அவங்க வீட்லயே அவங்க கண்ணு முன்னாடியே உட்காந்து செஞ்சு கொடுத்துருவீங்க. செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவோம் சார். சூப்பர், ஓகே ஓகே. இல்ல நீங்க இல்ல அங்க போகாம அவங்க கூட இங்க வராம டெலிவரி பண்றீங்களா? கண்டிப்பா அது பண்ணி கொடுத்துருங்க சார். ஆனால் நாங்க டெலிவரி மெத்தை போட்டு அவங்களுக்கு நாங்க பார்சல்ல அனுப்பிச்சிருவோம். நாலு நாள் டைம், மேக்சிமம் மூணு நாள்ல போயிரும், ஆனா நாலு நாள் டைம். ஆச்சுங்களா, வீட்டுக்கு அவங்க அட்ரஸ் வாட்ஸ்அப்ல பண்ணாங்கன்னா நாங்க பார்சல் பண்ணி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்துரும். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ கைஸ், இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அண்ணனுக்கு ஃபோன் போட்டுக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன பெட்டு தேவைப்படுதோ, என்ன சைஸ் தேவைப்படுதோ அண்ணன் சொன்னீங்க அப்படின்னா அண்ணன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நான் இப்போ பெட்டு வேணாம், எனக்கு தலைகாணி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தலைகாணி அனுப்ப முடியுமா சார்? ஒரு பீஸ்க்கு ஃபுல்லாக கேட்டாங்கன்னா கூட மக்கள் நான் அனுப்பிச்சி வச்சுறேன் சார். ஓகே, அந்த சைஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக சார். ஓகே ஓகே. பஞ்சு வேணும்னாலும் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. ஒரு தலைகாணிக்கு அவங்க வந்து பண்ண முடியும், அவங்களே தயாரி பண்ணுவாங்க, அவங்களே தைச்சு கூட பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. ஏற்கனவே அந்த பழைய பெட்டு பழைய தலைகாணி எல்லாம் அவங்களே தைச்சுக்குவாங்க. இல்ல எனக்கு துணி இருக்கு, என்னால இங்க எடுத்துக்க முடியும், துணி தைச்சு எடுக்க முடியும், நான் டெய்லர், எனக்கு பஞ்சு வேணுங்க அப்படின்னாலும் எத்தனை ஒரு கிலோ இருந்தாலும் சரி, ரெண்டு கிலோ இருந்தாலும் சரி, எத்தனை பேக் வேணாலும் நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோங்க. சூப்பர், ஓகே ஓகே. சரி ஓகேங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் எல்லாமே கேட்டுட்டு, ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கங்க, அண்ணே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.